திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரும் பழனி சட்டமன்ற உறுப்பினருமான ஐ பி செந்தில்குமார் தலைமையில் இருசக்கர வாகன பேரணி. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் சித்தையன்கோட்டை பேரூராட்சி பேருந்து நிலைய சாலையில் இருந்து திமுக பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் தலைமையில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. திமுக இளைஞரணி தலைவரும் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் டிசம்பர் 17 சேலத்தில் நடைபெற்ற மாநில மாநாட்டை முன்னிட்டு கடந்த நவம்பர் மாதம் 15 கன்னியாகுமரியில் இருந்து மாநிலம் தழுவிய இருசக்கர வாகன பேரணியை தொடங்கி வைத்தார். அதன் அடிப்படையில் மாநில அரசின் திட்டங்களை மக்களிடம் எடுத்துச் செல்லவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து அவர்களுக்கு தெரியப்படுத்தவும் மத்திய அரசின் சர்வாதிகார போக்கு மற்றும் மாநில விவகாரங்களில் தலையிடுவதன் மூலம் மாநிலங்களின் உரிமைகளை முறையாக மறுப்பது ஆகியவற்றை விளக்க வேண்டும் என்பதை முன்னெடுத்தும் கடந்த 9 தமிழகம் வரிகள் மூலம் 25,000 மத்திய கருவூலத்திற்கு வழங்கியிருந்தாலும் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 2,000 மட்டுமே திருப்பி அளித்துள்ளது. தமிழ்நாட்டை வளர்ப்பதற்கு நமது உரிமைகளை மீட்டெடுக்க மத்திய அரசுடன் போராட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் திமுக நடத்தி வரும் கையெழுத்து இயக்கத்தில் இளைஞர்கள் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் அஞ்சல் அட்டைகள் மூலம் 10,00,000 கையொப்பங்களை பெற்றுள்ளதாகவும் மேலும் 9,00,000 ஆன்லைன் கையொப்பங்களை சமர்ப்பித்துள்ளதாகவும் இளைஞரணி மாநாட்டின் போது திமுக தலைவர் மற்றும் செயல் தலைவர் மு க ஸ்டாலினிடம் 50,00,000 கையெழுத்து பெறுவதற்கான இலக்கை அடைய அதை விரைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பேரணி நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்நிகழ்வில் மாவட்ட சிறுபான்மையினர் நல அமைப்பாளர் ரஃபீக் மைதீன் முன்னிலை வகித்தார். உடன் சித்தையன்கோட்டை பேரூர் கழக இளைஞரணி அமைப்பாளர் முகமது ரஃபீக், நகர செயலாளர் சக்திவேல், வக்கீல் மரக்காயர் ஜெயராமன், சவுந்தரபாண்டியன், ஊராட்சி தலைவர், 18 வார்டு கவுன்சிலர்கள் மற்றும் திமுக மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், பேரூர் கழக நிர்வாகிகள், பேரூராட்சி பணியாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனா்.